ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புதியுகம் தொலைக்காட்சியின் ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நபர்களுடைய வீட்டில் என்னுடைய அனுபவத்தில் ஒரு முன்னேற்றமற்ற தன்மை தான் நிறைய இருக்கிறது என்னுடைய பையன் படித்த படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா படித்து வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு வீட்டில் வந்து நிறைய நோய் நொடிகளுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது அதே போல வந்து வீட்டில் தெய்வ வழிபாடு நடத்தும் பொழுதெல்லாம் உடல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்போ இந்த உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாக எங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட பல குழப்பங்களை வந்து ஒவ்வொருவரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே தான் வரேன் சோ இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா சூரியன் அந்த வீட்டில் பாதிக்கப்படுவதுதான் காரணம் அப்போ ஒரு வீட்டில் சூரிய வெளிச்சம் போதிய அளவில் இல்லை என்றால் அந்த வீட்டில் வந்து புத்துணர்ச்சி தன்மையும் மிக மிக குறையும் சூரியன் நீசமடைந்திருந்தாலோ அல்லது சூரியன் கேதுவினுடைய பாகையில் நெருங்கி இருந்தாலோ அந்த வீட்டில் வாழக்கூடிய ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா இருட்டு அறையை எப்பொழுதுமே விரும்பி கொண்டே இருப்பார் இருட்டு அறையிலிருந்து இருட்டு என்ற தன்மை உள்ள வீட்டிலிருந்து வாழக்கூடியது முழுக்க 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 கேதுவினுடைய காரகம் அது என்ன பண்ணும்னா வீட்டில் உள்ளவர்களை பெரும்பாலுமே நோயாளியாகும் முன்னேற்றமற்ற தன்மையை கொடுக்கும் எதிர்காலத்தில் ஒரு லட்சியம் இல்லாத அமைப்பை ஏற்படுத்தி அவர்களை வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைத்து விடும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான உண்மை அதனால எந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதிய சூரிய வெளிச்சமும் அதுபோல இரவு நேரத்தில் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட்டிங் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் அந்த வீடு வெகுவாக பாதிக்கப்படும் ஸோ இப்படிப்பட்ட வீட்டில் உள்ள நபர்கள் இயல்பாகவே மன அழுத்தத்திற்கு அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளை வந்து அவர்களுக்கு குறையுது அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டில் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணிகளுடைய சேர்க்கை சுவர்களில் வந்து கிருக்கல்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் அதுபோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல வரேன்னா ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இத்தகைய வீட்டில் உள்ளவங்களாம் அப்போ அங்க என்ன ஆகும்னா அடிக்கடி வந்து இப்ப நம்ம வந்து எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் சொல்றோம் எத்தனையோ பேர் சொல்லின்னு இருக்கா எல்லாத்தையுமே நீங்க கேட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு தெய்வ வழிபாட ஒரு தீபாவளியோ பொங்கலோ இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அங்க வந்து பலன்கள் வந்து தவறாக மாறுகிறது அப்ப அந்த இடத்துல சூரிய கதிர்வீச்சுக்கள் இருந்தால்தான் சூரியனுடைய காரகம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வீட்டில்தான் நல்ல உயிராற்றல் அங்கு உருவாகும் அப்ப சூரியனுடைய கதிர்வீச்சாக வருவதுதான் வீட்டினுடைய நாம் ஏற்றக்கூடிய விளக்கு சோ இந்த விளக்கை வைத்தே நாம என்ன பண்ணலாம் அப்படினா சூரியனுடைய காரகத்தை வீட்டுக்குள்ள அழகாவே நாம ஊடுருவ வைக்கலாம் சோ இந்த சூரியனுடைய காரகம் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த வீட்டில வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த நோய்கள் அதிகம் வந்து பாத்தீங்கன்னா பகல் நேர தூக்கம் நிறைய கெட்ட கனவுகள் இது எல்லாமே சூரிய காரகம் பாதிக்கப்பட்டால்தான் அதிகமாக ஏற்படுகிறது என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு மரணம் நடந்திருக்குன்னா அந்த வீட்டில் பெரும்பாலும் சுவரில் கிருக்கல்களும் இருட்டறையும் அதே போல வந்து மிகப்பெரிய ஜன்னல்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஜன்னல்கள் மிகப்பெரிய ஸ்கிரீன் துணி இது எல்லாமே வந்து போடுறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் அதனால வீட்டில் எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சத்தை நம்ம கொண்டு வரமோ அந்த அளவுக்கு தான் நன்மையான பலன்கள் இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுடைய வாரிசுக்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புக்கோ அல்லது வீட்டில் யாருக்கு இருந்தாலும் நீங்க பகல் நேரத்தில் வீட்டை இருட்டாக்கி அவங்க உள்ள இருக்கிறத தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம் என்பதை நான் வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நமக்கு திடீர்னு ஒரு நோய் இருக்குது ஒருத்தர் வந்து நல்ல புத்துணர்ச்சி இல்லாம இருக்காரு எதிர்காலத்தை பத்தின சிந்தனையே இல்லாம இருக்காருன்னா அவருக்கு நாம என்ன ரெமெடி பண்ணலாம் ஒரு வீட்டில் திடீர்னு இந்த மாதிரியான தன்மை இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகர்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க வீட்டில் முடிந்த வரை வந்து வீட்டுக்கு மேல பொருளை வந்து தேக்கி வைக்காதீங்க இடத்துக்கு மேல பொருளை தேக்கி வச்சா அந்த வீட்டில் நிறைய கெட்ட சக்திகள் தேங்கும் அதனால எல்லாத்தையுமே ஓரளவுக்கு என்ன பண்ணிடுறீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு வீட்டை என்ன பண்றீங்கன்னா கல்லுப்பு போட்டு வீட்டை வந்து முறையாக கழுவிடுங்க கழுவுனதுக்கு பிறகு இப்போ ஒவ்வொரு அறை இருக்கும் இப்போ ஹால் அப்படின்னா ஹாலில் வந்து நான்கு மூலை இருக்கும் படுக்கறைனா படுக்கறையில நான்கு மூலைகள் இருக்கும் கழிவறைனா கழிவறையில நான்கு மூலைகள் இருக்கும் ஸோ உங்கள் எல்லா இடத்துலையுமே நாலு நாலு மூலைகள் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாலை நேரத்தில் அதாவது சூரியன் வந்து மறைந்ததற்கு பிறகு நாம
கதவு ஜன்னல்கள் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் எரியக்கூடிய அளவிற்கான மெழுகுவர்த்தியை வாங்கி கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள நான்கு மூலைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெழுகுவர்த்தியை கவனமாக துணிகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு மூலையிலுமே ஒவ்வொரு அறையிலுமே இருக்கக்கூடிய மூலைகளில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள். இந்த ஏற்றி வைத்து ஒரு மணி நேரம், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஜோதியில் தான் வீடே இருக்கும், அதனால எல்லாமுமே சிறப்பாக வாழ்ந்தோம். இன்னைக்கு நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறதையே பரிகாரமாக செஞ்சுட்டு இருக்கோம், அதனால தான் நம்ம நோய் நொடியோடு வாழ்கிறோம். அப்போ எந்த வீட்டில் வந்து உயிராற்றல் வந்து புத்துணர்ச்சியாக இல்லையோ அந்த வீட்டில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த கதவு ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டு அந்த வீட்டில் உள்ள நபரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த மெழுகுவர்த்தி எரிந்து அணைந்ததற்கு பிறகு உங்களுடைய வீடு நல்ல உயிராற்றலை பெறக்கூடிய அமைப்பும், வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் அடைப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு வீட்டை விட்டு வெளியே புறப்படுறத ஒரு ஏழு நாளில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இது அனுபவ பரிகாரம், எளிமையான பரிகாரம் தான், ஆனால் வலிமையான மாற்றத்தை அது அடிப்படையாக உருவாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால முடிந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். அதனால இந்த மெழுகுவர்த்தியில் அந்த தீபஜோதி நன்றாக நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் தீய சக்திகளுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அது இயல்பாகவே ஆட ஆரம்பித்துவிடும். ஏன்னா நம்ம கதவு ஜன்னல்கள் ஃபேன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு தான் அதை ஏற்றி வைக்கிறோம். அப்படி ஏற்றி வைக்கும் பொழுது அந்த கெட்ட சக்திகள் வந்து நம்ம வந்து பாதிப்படைகிறத அந்த மெழுகுவர்த்தி ஜோதி ஆடுவதன் வாயிலாக நம்ம நன்றாகவே கவனிக்கலாம். அப்படி ஜோதி ஆடலைன்னா உங்க வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் இல்லை என்பது வந்து அந்த இடத்துல உறுதியாகுது. இதை வந்து நீங்க என்ன கிழமையில நட்சத்திரத்திலலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இன்னையிலிருந்தே நீங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையிலிருந்தே உங்களால என்ன பண்ண முடியும்னா அதற்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை உங்களால ஒரு ஏழு நாள் தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் பண்றதுக்கு முன்னாலையும் நீங்க வீட்டை வந்து ஏழு நாளுமே தொடர்ந்து உப்பு போட்டு கழுவுங்க. மதிய நேரத்தில் உப்பு போட்டு வீட்டை கழுவிடுங்க, மாலை ஆறு மணிக்கு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சிருங்க. இதை ஒரு ஏழு நாள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உங்களை நெருங்குவதையும் வீட்டில் உள்ளவர்கள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோட நிறைய நோய் சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து வந்து பலகீன தன்மையா மாறி நல்ல உடல் பலத்தோடு மாறுற அமைப்பை உங்களால என்ன பண்ணணும் பெற முடியும். சரி, இதற்கு ஆலய ரீதியான பரிகாரங்கள் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறதுமா. அதாவது இந்த சூரியனுடைய காரகம் அப்படின்றத நாம தீபஜோதி ரீதியாக வலுப்படுத்தி விட்டு நாம என்ன பண்ணணும்னா ஸ்ரீரங்கநாதரை போயிட்டு வழிபடணும். இந்த ஸ்ரீரங்கநாதர் வந்து பாத்தீங்கன்னா சயன கோலத்தில் இருப்பார். அதாவது நீச புதனுடைய தன்மையை தான் நாம ஸ்ரீரங்கநாதராக வழிபடுகிறோம். அதனால சனிக்கிழமையில நாம ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவதும் அல்லது செவ்வாய்க்கிழமையில நாம ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவதும் மிகுந்த நல்ல பலனை அது ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் இடையூறுகளும் தடைகளும் நோய்களும் உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் சூரிய காரகத்தை வீட்டில் உட்புகுத்துவதன் மூலமாக நல்ல பலன்களை அடையலாம். இயல்பாகவே வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னாலும் தினமும் ஒரு மணி நேரமாவது வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தீப ஜோதியில வீட்டை வச்சாலும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அற்புதமாக செயல்படும் என்று கூறி இன்றைய ஆன்மீக தகவல் உங்களை நிறையவே சிந்திக்க வைத்திருக்கும் என்று கூறி மேலும் நாளை ஒரு ஆன்மீகமும் ஜோதிடமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.